Hello friends, welcome to Nitish family. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது எக்சர்சைஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அது அழகா ஸ்லிம்மான தொடைகள் வர்றதுக்குரிய ஒரு சிம்பிளான 5 எக்சர்சைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயில் காலம் அப்படினாலே நமக்கு அதிகமாக பாதிப்பு வரும்போது இந்த லெக்கின்ஸோ ஃபேண்டோ எது போட்டாலும் தொடை பகுதி அப்படின்றது ரெண்டு வரைச்சி ஒரிசிவே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எரிய ஆரம்பிச்சிடும். குழந்தைங்கள்லேருந்து அது பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனையை வந்து அதிகமாகவே நம்ம வந்து அதுவும் சம்மரில் செம்மையாக சந்திப்போம். அதே நேரத்தில் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடும்போது இந்த ஸ்ட்ரக்சர் வரணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போம். அழகாக இருக்கணும், அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது தான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடும்போது நம்மளுக்கு எடுப்பாக காமிக்கு மேவும். அதுக்கு மெயினான ஒரு சிம்பிளான ஒரு 5 எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதுமானது, சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த 5 எக்ஸசைஸுமே டெய்லி பண்ணணுமா? மெயினாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அப்டமன் பகுதியும் தொடை பகுதி கை இந்த மூணு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபேட்டும் வைக்கும். அதே நேரத்தில் லூஸு ஸ்கின், அதே ஸ்கின் வந்து அப்படியே லூஸாகவும் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டைட் ஆகும், உங்கள் மசில்ஸும் டைட் ஆகணும். அதே நேரத்தில் உங்கள் ஃபேட் பேர்னிங் அப்படின்றது உங்கள் டயட்டும் முக்கியங்க. கொஞ்சமாவது ஒரு வேளையாக காலையில் சத்தான உணவுகளை எடுங்க, ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும். இந்த 5 எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க. ஜஸ்ட் 15 டேஸ் செய்யுங்களேன், கண்டிப்பாக 1 or 2 inches வந்து குறையும். இது வந்து 15 டே சேலஞ்சினே நீங்கள் வச்சுக்கலாம். அந்த 15 டே அப்படின்றது நான் டெய்லி பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. Day 1, அதாவது April 1st பண்ணிங்கன்னா 2nd ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3rd பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தொடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அதுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து எந்த ஒரு வேலையும் செஞ்சுருக்க மாட்டோம். இப்போ திடீர்னு நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படின்னா பயங்கர பெயின் வரும். உட்காந்தா எந்திரிக்க முடியாது, அந்தளவுக்கு வரும். பாத்ரூம் போக முடியாது, டாய்லெட் போக முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்களேன், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 15 counts 2 sets 3 sets அந்த மாதிரி 5 sets வரைக்கும் பண்ணலாம். அதே நேரத்தில் இல்லை நான் ஏற்கனவே இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், 30 counts 3 sets பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸசைஸும் 30 counts 5 exercises கண்டினியூவாக பண்ணுறது 1 set, அப்புறம் 1 நிமிஷம் பிரேக் விட்டு 2nd set பண்ணணும். இதுதான் வந்து செட்டோட கணக்கு. சரி வாங்க, ஸ்லிம்மாக அழகான தொடைகள் பெரியதுக்குரிய ஒரு 5 simple எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு உங்கள் தொடைகளையும் உங்கள் அப்டமன் பகுதியும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. மசில்ஸையும் லூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் 2 பண்ண போகிறோம். ஏன் 2 exercisesமே ஒரு 15 counts பண்ணுங்கள் போதுமானது. வார்ம் அப் எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு தடவை பண்ணாலே போதும். 2 exercisesம் 15 counting பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படின்றது நம்ம வெளிப்புற தொடைகள் இந்த சைடு ஃபேக்ட் வந்து அழகாக வர்றதுக்குரிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். டாங்கி ஹிக், டாக் ஹிக் அப்படின்பாங்க, டாங்கி ஹிக் அப்படின்பாங்க. ஸோ இதுவுமே ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 15 பண்ணுங்கள். இதோட மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது பொசிஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். பொசிஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு தேவையில்லாத பெயின் வரும், கண்டிப்பாக அப்டமன் பெயின் வரதான் செய்யும். அதாவது இடுப்பு வலிக்கிறது, தொடை வலிக்கிறது, இதெல்லாம் வரும். அதே மாதிரி உங்கள் கைகள் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கை இப்படி வைக்கும்போது உங்கள் ஷோல்டரும் உங்கள் கையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்கள் தலைப்பகுதி வந்து முன்னாடி இருக்கணும், பின்னாடி வந்துடக்கூடாது. ஸோ பொசிஷனை கரெக்டாக இருந்துக்கோங்க. கரெக்டாக டாங்கி அப்படின்றது உங்கள் கழுத்துலேருந்து அப்டமன் வரைக்கும் அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ உங்கள் கால்களை வந்து நீங்கள் பின்னாடி ஹிட் பண்ணுற மாதிரி மேலே தூக்கும் போது அதுவுமே ஃபாஸ்ட்டாக பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓவர் வெயிட் இருக்கவங்களாம் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்பீங்க. எல்லாருமே பண்ணலாம், இது வந்து யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது கிடையவே கிடையாது. எல்லாருமே பண்ணலாம், பாய்ஸ் பண்ணலாம், கேர்ள்ஸ் பண்ணலாம், வயசானவங்களும் பண்ணலாம், சின்ன பிள்ளைங்களும் பண்ணிக்கலாம், எல்லாருமே பண்ணிக்கலாம். அப்டமன் ப்ராப்ளம் இருக்கும், குடல் இருக்கிறதுக்கு பண்ணலாமான்னு கேட்டால் அவங்களும் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்லோவாக பண்ணணும், மாங்கு மாங்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணிடக்கூடாது. ஸ்லோவாக 15 counting பண்ணுங்கள். செகண்ட் எக்ஸசைஸ் ஃபயர் ஹைரண்ட். ஸோ ஃபயர் ஹைரண்ட் அப்படின்றது உங்களுக்கு இப்போ பார்த்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் டாங்கி ஹிக் அப்படின்றது உங்களுக்கு வெளிப்புற தொடைகள் வந்து சேஃப் வர்றதுக்கு. இது வந்து உள்புறையும் வெளிப்புறமும் நல்ல ஒரு அழுத்தம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பட்டு கீழே அந்த கீழ் தொடன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பட்டுக்கு பேக் சைடில் அந்த தொடையும் நல்லா அழுத்தம் கொடுத்து சூப்பரான உங்கள் தொடை வந்து ஒரு நல்ல ஒரு ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இந்த ஃபயர் ஹைட்ரண்ட் அப்படின்றது அதையும் கால்களை தூக்கும்போது நல்லா எல் ஷேப்பில் தூக்கணும். இதுவும் ஸ்லோவாக தான் பண்ணணும், ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட் அப்படின்றது நீங்கள் ஸ்லோவாக பண்ணி பழகுங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 15 counting பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 30 countingலே பண்ணுங்கள். எக்ஸசைஸாக தேர்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது ஸ்மோக் ஆர்ட். ஸ்மோக் ஆர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். இது வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கவங்க கூட நீங்கள் 9 months ட்ரை பண்ணால் உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அப்டமன் பெயின்லாம் நீங்கள் ஈஸியாக சரி செய்யலாம். அதுவுமே வந்து ஸ்லோவாக தான் பண்ணணும்.
வாங்க மாங்கன்னு பண்ணிங்கன்னா அப்புறம் ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம் வந்துடும், குழந்தைக்கு பெயின் ஆகிடும். எதையுமே ஸ்லோவாக பண்ணிங்கன்னா செம ரிசல்ட் இருக்குங்க. ஸ்மோக்ஸ் காட்டும் அப்படி தான், கால்களை நல்லா அகட்டு, உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு அகட்ட முடியுமோ அந்தளவுக்கு அகட்டி வச்சுக்கணும். உங்கள் லெஃப்ட் சைடு கால் வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரியும், ரைட் சைடு கால் வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரியும் இருக்கணும். ஸோ நீங்கள் உட்கார்றது அப்படின்றதுமே கரெக்டாக உங்கள் கால்கள் பார்த்துங்க, முட்டி முன்னாடி வந்துடக்கூடாது. கரெக்டாக உங்கள் முட்டி அப்படின்றது நாலு விரல் இருக்குது பார்த்தீங்களா காலுக்கு, அதை தாண்டி வெளியே வந்துடக்கூடாது, அதுக்குள்ளே தான் இருக்கணும் உங்கள் முட்டி. அந்த முட்டின்றது அந்த கால் பகுதி 45 டிகிரிக்கு கரெக்டாக வரணும், அப்போனா தான் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸஸ் தெரியும். ஸோ உட்காந்து எந்திரிக்கும் போது, உட்காரும் போது மூச்சை இழுக்கிறதும், வெளியே எந்திரிக்கும் போது மூச்சை வெளியிடுறதும் இது வந்து நார்மலான ஒரு பீத்திங் தான். ஸோ நீங்கள் உட்காரும்போது ஸ்லோவாக உட்காரும்போது மூச்சை உள்ளிழுத்து அப்படியே அழுத்தி உட்காருங்க. அடுத்து எந்திரிக்கும் போது ஸ்லோவாக மூச்சை வெளியிடுங்க. இது வந்து 15 கவுண்டிங் ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். இன்னர் தொடையும் சரி சைடில் தொடையும் சரி நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி 4th எக்ஸசைஸ், இது வந்து ஸ்குவாட் ரன்னிங்னே சொல்லுவாங்க. ஸ்குவாட் பொசிஷனுக்கு வந்துக்கணும். உங்கள் கால்கள் கூடால கேப் அப்படின்றது உங்கள் ஷோல்டர் அளவுக்கு இருந்தால் போதுமானது, இல்லைன்னா ஸ்மோ ஸ்குவாட் அளவுக்கும் நீங்கள் ஷோல்களை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம். ஷோல்டரை தாண்டி கூட நீங்கள் கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம். உங்கள் கால் அப்படின்றது 4 விரல்கள் மட்டும்தான் வந்து தரையில் இருக்கணும். அடிப்பாதம் அப்படின்றது நீங்கள் மேலே தூக்கி வச்சுக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு செய்கிறவங்க 30 செகண்டுக்கு செய்யுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன்னிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் போல் அதாவது உங்கள் முதுகு பகுதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், 45 டிகிரிக்கு இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் கூணு விழுந்துடவும் கூடாது. அந்த பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருந்து நீங்கள் ஸ்லோவாக அவங்க ரன்னிங்கை ஆரம்பிங்க. உள் தொடையும் சரி வெளித்தொடையும் சரி செம பெயின் வரதான் செய்யும் கண்டிப்பாக. அந்த மாதிரி பெயின் அதிகமாக இருக்கும்போது ஐஸ் க்யூப் வச்சு ஒத்தனை கொடுத்துக்கோங்க, பெயின் இருக்காது. 5th எக்ஸசைஸ் அப்படின்றது பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜ் பண்ணும்போது கால்களை நம்ம ஒடுக்கி வச்சு பண்ணுவோம், ஆனால் தொட குறைகிறதுக்கு கால்களுக்கு கூடால கேப் இருக்கணும். ஸோ 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் கேப் விட்டுட்டு, அப்போ நீங்கள் வந்து கீழே தரையை டச் பண்ணாமல் உங்கள் பட்டு வந்து மேலே எழுந்திரிச்சு கீழே இறங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் பிகினர் வந்து 15 பண்ணுங்கள். இந்த அழுத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக தொட அப்படின்றது, அது இன்னர் தொட நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த உரசுனா அந்த உரசி எரியிறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ இதுவுமே 15 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பார்த்தீங்களா, வார்ம்அப் ப்ளஸ் ஒரு 5 எக்ஸசைஸ் அப்படின்றது சூப்பரான பெனிஃபிட் இருக்குங்க. இது எப்போ பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் வரும். மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்லேயும் பண்ணலாம், அதே நேரத்தில் ஈவினிங்லேயும் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதை கண்டினியூஸாக டெய்லி பண்ணாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்து உங்கள் மசிலுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். டெய்லி கண்டினியூஸாக பண்ண வேண்டாம். ஸோ மஸ்ட்டு வார்ம்அப், எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுமே கூல்டவுனும் மஸ்ட்டு. அதே நேரத்தில் கால்களை கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் ஒரு இப்படி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணாலே போதும். இல்லையா நீங்கள் வந்து வார்ம்அப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸசைஸை நீங்கள் கூல்டவுன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த தொட வலிக்கும். ஸோ ஐஸ் கியூப் வச்சு ஒத்தனை கொடுத்துக்கோங்க. 15 டேஸ் சேலஞ்ச் வீடியோ, ஏப்ரல் மந்தில் 15 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 15 டேஸ் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ச் லாஸ், உங்களோட தொடைப்பகுதியோட இன்ச் லாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.